ஹலோ, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மெனுவில் எடுத்துருக்கிற டிஷ் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் சவுத் இந்தியன் டிஷ்ஷுங்க. ஒரு பழமொழி இருக்குது, எள்ளுனா எண்ணெய் அணிக்கணும்னு. இன்றைக்கி நான் பண்ணுற டிஷ்ஷில் எள்ளும் இருக்குது, எண்ணெயும் இருக்குது. அந்த எள்ளு பேஸ் பண்ணி பண்ணுற டிஷ் எல்லாமே அந்த நல்லெண்ணெய் பண்ணி பண்ணுனா ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர், அந்த ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி அந்த டிஷ் பண்ணுறேன், எண்ணெய் கத்திரிக்காய். நிறைய விதமாக நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணலாம், நிறைய பேர் பண்ணுவீங்க வீட்டில். பட் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய், அந்த ஒரு பஞ்சி டேஸ்ட், அந்த ஃப்ளேவர், அந்த கலர், அந்த ஒரு அப்பியரன்ஸ், மேலே அந்த ஆயில் ஃப்ளோட் ஆகி ரொம்ப பார்க்கவே சாப்பிடணுன்னு ரொம்ப டெம்ட் ஆகிற மாதிரி எப்படி பண்ணலாம், ஹோட்டல் ஸ்டைல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், அதுதான் நீ பண்ண போகிறேன். வாங்க, ஒரு பர்ஃபெக்ட் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்அப். இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ்ஷுக்கு நான் யூஸ் பண்ணுறது இதயம் நல்லெண்ணெய். அதை யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நிறைய வெரைட்டியாக பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து கத்திரிக்காய் வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி அதை வந்து கிரேவியில் லைட்டாக லாஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு ஆத்தென்டிக் ஸ்டைலில், அதாவது அந்த கத்திரிக்காயை அந்த கிரேவிலே வேக வச்சு அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 4 இன்க்ரீடியன்ஸை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேங்க. அது என்னன்னு பாருங்கள். இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா தேங்காயும் நிலக்கடலை, இதுதான் அதுக்கோட பேஸு. அதனால் அந்த 4 இன்க்ரீடியன்ஸை பேஸிக்கலாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மிக்சி ஜாரில் நம்ம திருகி வச்சுருக்கிற ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அதே மாதிரி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை தோல் எடுத்தது ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான எள்ளு, இதயம் ஜிஞ்சிலி, அதாவது இந்த எள்ளு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு 3 காஞ்ச மிளகா, நீல மிளகா இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போது தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இந்த பேஸ் தான் நமக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காயோட ஒரு விழுதுன்னு சொல்லலாம். இந்த விழுதை பேஸ்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி நம்ம குக் பண்ண போகிறோம். வாங்க, இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த எடுத்த 4 இன்க்ரீடியன்ஸை மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இந்த பேஸ், இதுதான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்குள்ள பேஸ் விழுது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, டைரெக்டாக நம்ம குக்கிங்கு போயிடலாம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மண் கடா எடுத்திருக்கேன் ஒரு குழம்புக்காக, அதாவது ஒரு குழம்பு ஸ்டைல் அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம ஒரு மண் கடாயில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது நமக்கு நல்ல குவாலிட்டியான நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் தான் எனக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த குவான்டிட்டிக்கு எப்படின்னா, எப்பொழுதுமே உங்களுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மேலே ஒரு நல்ல எண்ணெய் மிதந்தால் தான் அதோட ஒரு லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம், இதயம் நல்லெண்ணெய். ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு தாளித்து அதுலேருந்து நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் சூடானோடனே ஒரு 4-5 இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு குண்டு மிளகா. ஸோ முன்னாடி வந்து நம்ம அந்த நீல மிளகா யூஸ் பண்ணோம் அந்த பேஸ் அரைக்கிறதுக்கு, இப்போது உருண்ட மிளகா, குண்டு மிளகா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 மிளகாயிலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறப்போ அந்த டிஷ்ஷில் அதில் தான் ஒரு ப்ரொஃபஷனல் டச் வரும். ஸோ இப்போ இந்த மிளகா கொஞ்சம் காஞ்சி வந்தோடனே நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், கடுகு ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 10லிருந்து ஒரு 15 மிளகு, முழு மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். அது லைட்டாக பொரியறப்பவே நம்ம உரிச்சு வச்சிருக்கிற ஒரு 15லிருந்து ஒரு 20 வெள்ளைப்பூண்டு, நம்ம அந்த பூண்டை போட்டு அந்த பூண்டு அந்த ஒரு ரா ஃப்ளேவர் வர வரைக்கும் லைட்டாக நம்ம வதக்குவோம். அந்த பூண்டு லைட்டாக அந்த ஒரு கலர், ஒரு லைட் கலர் அந்த மாதிரி மாறுது, அதாவது அந்த ஒயிட் கலர்லேருந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மாறுற சமயத்தில் ஆனியனை நம்ம போட்டுருவோம். வெட்டி வச்சுருக்கிற ஆனியன், நம்ம ஒரு 2 ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோடனே வெட்டி வச்சிருக்கிற கருவேப்பிலையை போடுவோம். இப்போ நம்ம போட்டிருக்கிற பொருள்லாம் வதங்கி வரப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த கத்திரிக்காயை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய் என்ன அப்படின்னா, இது இந்த வரி கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் இந்த சின்ன சைஸாக இருக்கும், ரொம்ப பெருசு வாங்காதீங்க. அதே இந்த மாதிரி ஒரு 4 ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன்.
இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த குக்கிங் வந்து ஈஸியாக நடக்கும், அதாவது குயிக்காக நடக்கும், ஒரு ஈவனாக இருக்கும், நமக்கு அந்த ஃப்ளேவர் உள்ள வரைக்கும் இறங்கி அந்த டேஸ்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காயை இதில் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் நல்லா வதக்குவோம். இப்போது இந்த கத்திரிக்காயை போட்டு நம்ம வதக்க ஆரம்பித்தோடனே நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம், ஒரு அரை ஸ்பூன். நம்ம எப்பொழுதுமே சால்ட்டு போட்டு வதக்கிறப்போ அந்த தண்ணி விட்டு சீக்கிரம் வதங்கிடும். எப்பொழுதுமே நீங்கள் சால்ட் போடுறப்போ ஆனியனோ இல்லை எந்த பொருளுமே சால்ட் போட்டு வதக்குனீங்கன்னா அந்த வதக்கிற நேரம் வந்து சீக்கிரம் முடியும் உங்களுக்கு. இப்போது இந்த கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜில் வதங்கி நமக்கு வரப்போ இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, வேணுங்கிற நமக்கு பொடி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோம், ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய் பொடி. ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த விழுதில் ஒரு மூணு மிளகாய் போட்டிருக்கோம், ப்ளஸ் நம்ம வந்து வதக்கிறதுக்கும் ஒரு நாலஞ்சு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தனியாத்தூள் ஒரு முக்கால்லேருந்து ஒரு ஸ்பூன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, அது என்ன பண்ணியிருக்கேன், மிக்சியில் ஒரு விழுது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை அதில் இப்போ ஆட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போது ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் இதை கொஞ்சம் வதக்கணுன்னே இந்த தக்காளியோட அந்த பச்சை வாசம் போனோன்னே இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு அதை அதில் இறக்கிடுவோம். பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி, இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம எவ்வளோ பேஸ்ட் இறக்கிருக்கிறோமோ அது மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி இறக்கிடலாம். அதில் தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காய் வந்து இந்த பேஸ் இந்த கிரேவிலேயே கொஞ்சம் நேரம் குக் ஆகணும், அதாவது அந்த குக்காகி ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் குக் ஆகட்டும். ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் பண்ணலாம். அப்படி குக் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா, அந்த குக் பண்ணுற ப்ராசஸில் உங்களுக்கு மேலே அந்த எண்ணெய் அழகாக ஈவனாக மிதந்து அந்த பார்க்குறதுக்கு ஒரு ஃபீல் கொஞ்சம் கரெக்டாக நல்லா கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த கத்திரிக்காய் வந்து கொதிச்சு இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா சாஃப்டாகி இந்த ஒரு நல்ல ஒரு உள்ள எல்லாமே கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் வந்து நம்ம குக்கிங் டைம் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுவோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதை நல்ல ஸ்லோ குக்கிங்கில் இந்த கிரேவி குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஆயில் பார்த்திங்கன்னா லைட்டாக அழகாக செப்பரேட் ஆகி மேலே வருது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கால் ஸ்பூன் போடுறேன். ப்ளஸ் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஒரு பேலன்ஸ் டேஸ்ட்காக ஒரு சின்ன ஒரு பீஸ் வெல்லம் போடுறேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, அது ஒரு ஆப்ஷனல் தான். அதாவது இந்த வெல்லம் போடுறப்ப என்னாகுன்னா அந்த ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்கும். அது இனிப்பாக இருக்காது, பட் ஆனால் அந்த ஒரு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இது ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இந்த பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் இந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ரொம்ப முக்கியமாக மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை கொஞ்சம் டாப்அப் பண்ணுறோம். லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், ஒரு ஃப்ளேவருக்காக இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுங்க. எப்பொழுதுமே இந்த நல்லெண்ணெயோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணால் அது ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே நம்ம போடுறப்போ அது ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதை தான் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம புளியோதரெலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அழகாக இந்த சிம்மரில் வச்சு நம்ம குக் பண்ணுறப்ப அந்த ஆயில் அழகாக மேலே வந்து மிதக்குது. ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சி ரெடி. இந்த கத்திரிக்காய் நல்லா ஷைனிங்காக
அந்த கிரேவியோட திக்னஸ், அதில் இருக்கிற வாட்டரி, அந்த ஆயில் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல். அந்த பண்ணுறப்பே அந்த மணம் வாசனை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த சவுத் இண்டியன் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. எல்லாமே செக் பண்ணிட்டோம், உப்பு எல்லாமே. இப்போ ஃபைனலாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி லைட்டாக ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கார்னிஷ் தான் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து சவுத் இண்டியன் கறி, அதாவது ஒரு கல் தோசைக்கு வச்சு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதாவது சவுத் இண்டியன் பிரியாணி ஸ்டைல், திண்டுக்கல் பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த சவுத் இண்டியன் ஸ்டைல் ரைஸ் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து கல் தோசை ஒரு ஸ்பெஷல், கல் தோசைக்குன்னே உள்ள இது ஒரு ஸ்பெஷல் டிஷ் இது. ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமே அந்த குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தான். நல்லெண்ணெய் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அதே மாதிரி அந்த வெள்ளை எள் பேஸ் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரெண்டும் சரியில்லை அப்படின்னா அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு மாறிடும். ஸோ இன்றைக்கி அதை ஈஸியாக பிரிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு அந்த பேஸ் ரெடி பண்ணி ஒரு விழுது மாதிரி அரைச்சிட்டோம். அதை எப்படி குக் பண்ணுறோம், ஏன்னா அந்த ஆயில் செப்பரேஷன் மேலே மிதக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு அந்த ரோகன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை உங்களோட ஃபேவரட் கல் தோசை, தோசை, இட்லி, ஈவன் ஒரு சவுத் இண்டியன் பிரியாணி ஸ்டைல் வெரைட்டி ரைஸோடு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனல் டிப்ஸ் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.